கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சீல் வைக்கப்பட்ட கல்குவாரியில் சட்டவிரோதமாக பாறைகளை வெடி வைத்து உடைக்க முயற்சித்தபோது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புஞ்சை துறையம்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி கடத்துவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் கடந்த ஆண்டு வருவாய் கோட்டாட்சியர் அந்த கல்குவாரிக்கு சீல் வைத்ததோடு அந்த பகுதியில் வெடிமருந்துகளை பயன்படுத்தி பாறைகளை உடைக்கவோ வெட்டி எடுக்கவோ கூடாது என உத்தரவிட்டார். இந்நிலையில் சீல் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்குவாரியில் நுழைந்த சிலர் அங்கு சட்டவிரோதமாக பாறைகளை உடைக்க முயன்றுள்ளனர். மருந்துகளை உபயோகித்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதால் இரண்டு தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீக்காயங்களுடன் இறந்த நிலையில் இரண்டு உடல்கள் சிதறி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியுற்றனர். உடல்களை அடையாளம் காண்பதற்காக அப்பகுதியில் வசித்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர்கள் செந்தில்குமார் மற்றும் அஜித்குமார் என தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கல்குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே கல்குவாரி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஈரோடு மாவட்டம் புஞ்சை துறையம்பாக்கம் கிராமத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.